இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க எங்க அம்மா. மணி மைண்டடா இருக்கிற அவங்களுக்கு உன்னோட அருமை ஒரு நாளும் புரிய போறதில்ல. உங்க அம்மா பணத்தாசை பிடிச்சவங்கன்னு எங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லல? நான் அப்படி சொல்லியிருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்குமா? இல்ல என்னோட திவ்யா தான் எனக்கு கிடைச்சிருப்பாளா? அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில அந்த உண்மையை மறைச்சிட்டீங்க அப்படிதானே? இந்த விஷயத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். ஏதாவது ஒரு பொண்ணு விரும்பிட்டா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா இப்படிப்பட்ட பல உண்மைகளை அவன் மறைச்சிருவான். சில ரகசியங்களை மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருவாங்க. நீங்க ஆசைப்பட்ட படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்ன சொந்தமாக்கிக்கிட்டீங்க. ஆனா என்னோட நிலைமைய பாத்தீங்களா? சொந்த புருஷன் பக்கத்துல வந்து உட்காரணும்னா கூட உங்க அம்மாவுக்கு தெரியாம வரணும். நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னு பேரு, ஆனா ஒரு நாள் கூட உங்க பொண்டாட்டியா உரிமையோட இந்த வீட்டுல நான் வாழ்ந்ததே இல்லை. பிரச்சனை இல்லைங்க, நாளைக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன். புது மருமக இந்த வீட்டுக்கு வந்தா மூத்த மருமகளை எப்படி எல்லாம் நடத்தணும்னு உங்க அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல. இது வரைக்கும் உங்க அம்மாவோட வேலைக்காரியா தான் இருந்தேன். இனிமே வேணிக்கும் சேர்த்து நான் வேலைக்காரியா அடிமையா இருக்க வேண்டியதுதான். எனக்கு இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற அந்தஸ்து வேண்டாம். உங்க ரூம்குள்ள வர உங்க அம்மா பெர்மிஷன் கொடுக்கலன்னா அதுவும் வேண்டாம். நான் இந்த வீட்டுல வேலை பார்த்து இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போட்டு காலத்தை கழிச்சிடுவேன். இப்படி வேலை செஞ்சு நாங்க பட்ட வரதட்சணை கடனை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அடைச்சிடுவேன். எங்க அப்பா பாவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாரு, இப்பதான் ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. இப்ப நான் வாழை வட்டி அங்க போன அவரால் தாங்க முடியாது, செத்து போயிடுவார். அப்புறம் எங்களுக்கு ஆதரவா இருக்கிற அவரையும் நாங்க இழந்து வாழ வேண்டியது இருக்கும். அதனால என்னை எங்க வீட்டுக்கு விரட்டி விட்டுறாதீங்க. சொல்றதையும் கேட்டு என்ன வெறுத்து எங்க வீட்டுக்கு என்ன அமைச்சிடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றத கேக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன இது அழாத? நான் தான் இருக்கல, நான் உன்னை அப்படி விட்டுருவேன? அழாத.
வீட்டுக்கு புதுசா இன்னொரு ஆள் வந்தாச்சு. திவ்யானியோட கஷ்டம் இன்னும் ரெண்டு மடங்காய் போச்சு. புது மருமக வந்த உடனே மூத்த மருமக அவளுக்கு வேலைக்காரி மாதிரி பணிவிட பண்ணணும்னு உங்க அம்மா ஆர்டர் போட்டிருக்கால. உங்க அம்மா போட்ட ஆர்டரை மதிக்கலன்னா திவ்யாவால இந்த வீட்டுல வாழ முடியுமா? இந்த வீட்டுல மருமகளா வாழறதுக்கு அவ நாயாவோ பூனையாவோ பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருந்தாலாவது வேலை வேலைக்கு சாப்பாடாவது கிடைச்சிருக்க அவளுக்கு. பாவண்டா உங்க அண்ணி. இங்க பாருங்கப்பா, யாரையும் குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா திவ்யாண்ணி மாறுறதுக்கு ரெடியாவே இல்லை. அதுதான் அண்ணியோட பிரச்சனைக்கு காரணம். நீ சொல்றது சரிதான்டா. நானும் உங்க அண்ணிக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன். குட்ட குட்ட குனியாத ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறுக்கணத்தை காட்டுங்கிற பழைய சித்தாந்தம் எல்லாம் இந்த இன்டர்நெட் யுகத்துல ஒத்து வராது. நீ ஒரு நாள் திருப்பி ஆடி மாமியார் தானா வழிக்கு வருவான்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் சொல்லி பார்த்துட்டேன். எங்க இத பார், உங்க அண்ணி இந்த ஜென்மத்தில் மாற போறதும் இல்ல, உங்க அம்மா திருந்த போறதும் இல்ல. நல்லவங்களா இருக்கலாம்ப்பா, ஆனா அண்ணி மாதிரி அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்க கூடாது. இன்ஃபேக்ட் பணத்துக்கும் பொருளுக்கும் கூட ஆசைப்படலாம், ஆனா அம்மா மாதிரி பேராசைப்படவே கூடாது. அப்படியே இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ள இருந்திருக்க கூடாது, அதுதான் பிரச்சனை. உங்க அம்மாவுக்கு ஏத்த மருமக வேணிதான். அவன் முகத்துல காரி துப்பினாலும் உங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே தொடச்சுக்கிட்டு போயிடுவா. ஏன்னா அவகிட்ட வேணும் வேணாங்கிற அளவுக்கு பணம் இருக்குடா. ஆனா திவ்யா, 100 அடி தூரத்துல தும்முனா கூட உங்க அம்மா அடிக்க பாய்வாடா. ஏன்னா அவகிட்ட பணம் இல்ல பாரு. அப்பா, பிரச்சனை என்ன நமக்கு நல்லா புரியுது, ஆனா அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியணுமே. சரி, அதை விடுறா. கார்த்தி, இது பாரு, உங்க அம்மா என் போனை பிடுங்கி சின்ன பின்னமா உடச்சு போட்டுட்டா. டேய், உன் செல்போனை கொஞ்சம் தரியா. செகண்ட் சேனலுக்கு கனெக்ஷன் கொடுக்க தானே? என்னடா சொல்ற, செகண்ட் சேனலா? என்ன செகண்ட் சேனல், யாரோட செகண்ட் சேனல்? ஓ ஓ ஓ ஓ, அது தாங்களுக்கு மட்டும் தானே தெரியும் மிஸ்டர் லக்ஷ்மணன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கும் தெரியும். இப்ப நீ போனை கொடுக்க போறியா இல்லையா? போன் வேணும்னா எனக்கு ஒரே ஒரு உண்மை தெரியும். இது பார், எல்லாத்துக்கும் விளையாடக்கூடாது. அப்புறம் அப்பாவுக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். அப்படியா? நான் ஒன்று பண்ணுறேன், அம்மா கிட்ட போயிட்டு அப்பா ஃபோன் கேட்குறாரு, நான் ஃபோன் கொடுக்க வேணாமனு ஒரே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். அவ காதல விழுந்து தொலைக்கி போதுரா, கொஞ்சம் ஃபோனை கொடுறா. கொடுறா, சரி போனா போகுது, குழைச்சி போங்க. ராசாவே இந்த ரோசா பூ இருக்குதுங்க. என்னடா மிஸ்டர் லக்ஷ்மணன், ஜமாயிங்க கண்ணால பார்த்த மாதிரி கேக்குறானே. நடக்கிறது நடக்கட்டும். அப்பாவோட கடைக்குட்டி மகன் கார்த்தி என்ன கூப்பிடுறாரு. போன் அட்டன் பண்ணி பேசு. ஹலோ கார்த்தி அண்ணா. இது கார்த்தி அண்ணா இல்ல, அவன் மொபைல் இருந்து உங்க அப்பா. உங்க மொபைல் எங்கப்பா? எல்லாம் உன்னாலதான். ஏன்டா இப்படி என் உயிர் எடுக்கிற? உயிர் எடுக்கிறனா? என்னப்பா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. நேரம் கிட்ட நேரத்துல போன் பண்ணாதேன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன், கேட்டியா? நீ போன் பண்ணிட்டே இருந்த, உன் பெரியம்மா என் போனை பிடுங்கி தூக்கி போட்டு உடச்சு நொறுக்கிட்டான். ஐயோ என்ன ஐயோ,
இப்படியே பண்ணிட்டு இருந்த ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னையே அடிச்சு நொறுக்க போற உன் பெரியமா. ஐயோ வெரி சாரிப்பா, அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துலதான் நான் போன் பண்ணேன். வசந்த் அண்ணனோட மேரேஜ் நல்லபடியா முடிஞ்சதாப்பா? இன்னும் முடியல, இப்பதான் தொடங்கி இருக்கு. என்ன தொடங்கி இருக்கா? புது மருமகளும் மாமியாரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. மூத்த மருமக டெபாசிட்ட காலி பண்ண போறாங்க. ஐயோ பாவம்பா திவ்யா நீ. ஆமாண்டா. சரி, அப்பா இப்ப சொல்றத மனசுல நல்லா ஏத்திக்கோ. நீ வாழப்போற வீட்டில் பொறுப்பா நடந்துக்கணும். மருமகளோட கடமையிலிருந்து நீ ஒரு நாளும் தவறக்கூடாது. ஆனா அதுக்காக அடிமையா ஒரு நாளும் நீ வாழக்கூடாது. மாமியார் அடிக்க கைய ஓங்கினா ஓங்குற கைய உடைக்க கூட வேண்டாம். தடுத்து நிறுத்தவாவது தைரியம் வேணும். புரியுதா? சரி சரி, இது உங்க அண்ணன் போனுமா? சேது பார்த்தானா இதையும் உடைச்சு போட்டுருவா. அவளுக்கு யாரையாவது அடிக்கணும், இல்ல எதையாவது உடைக்கணும், இல்லனா அவளுக்கு கை விறுவிறுன்னு இருக்கும் போல இருக்கு. அது சரி, அம்மாவுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே? இல்லப்பா. சரி, டைம் கிடைக்கிறப்ப நான் உனக்கு போன் பண்றேன். நீ இந்த மொபைல் நம்பருக்கு போன் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. புது மருமக வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவளாவது நல்லவளா இருக்கணும். அப்பா சொன்னது கேட்ட வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. இப்ப வந்திருக்க புது மருமக வசதியே இல்லாத வீட்டுல இருந்து வந்த திவ்யானிய மாமியாரோட சேர்ந்து கொடுமை பண்ணுவா. ஏறி மெதிப்பா. என்ன நடந்தாலும் அதை தட்டி கேட்க முடியாம அப்பா தவிக்க போறாரு. நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அந்த வீட்டுல எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா சேது லட்சுமிங்கிற குட்டி பூதத்தை புடிச்சு சூழ அடைக்கணும். இல்லனா அவங்க செத்து போகணும். இந்த ரெண்டுத்துல ஒண்ணு நடக்கலன்னா அந்த வீடு குருஷேத்திர பூமி ஆயிடும். அப்பாவோட கஷ்டம் தீர போறதும் இல்ல, திவ்யா அன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறத நிறுத்த போறதும் இல்ல.
நம்ம சம்பிரதாயத்தை எதையும் மாற்ற வேண்டாம். நீ அந்த பால் எடுத்து எனக்கு கொடுப்பியா, நான் அதில் பாதியை குடிச்சிட்டு மீதியை உனக்கு தருவேணா. புருஷன் வச்ச மிச்ச பால நீ குடிப்பியா, ஓகே? இந்த பழைய சம்பிரதாயத்திலலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு பால் வேணா எடுத்து குடிங்க, எனக்கு வேணாம். பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. இந்த பழைய சம்பிரதாயத்திலலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு பால் வேணா எடுத்து குடிங்க, எனக்கு வேணாம். ஏன் வேணி இப்படி சூடா இருக்க? ஆமா, ரூம் அப்படியே குளுகுளன்னு இருக்கு பாருங்க. அதான் ஏசி அங்க. இது இதோ மாவாட்டுற மிஷின்ல சத்தம் வர மாதிரி சத்தம் மட்டும்தான் வருது, கூலிங்கே இல்ல. ஒரு நல்ல ஏசி வாங்கணுங்கிற துப்பில் உங்களுக்கு. வேணி அது பாருங்க, எனக்கு ஏசி ஃபுல்லா இருக்கணும், இல்லனா எனக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வேணி, நாளைக்கே மாத்திடலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க வீட்டுல என்னென்னலாம் பொருள் தேவையோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கலாம்ல. எங்க அப்பா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நீங்க எப்படி இங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? சாரிம்மா, அது இந்த நேரத்தில் கூப்பிடக்கூடாதுதான். இருந்தாலும் எனக்கு இங்க நிம்மதியே இல்லை, அதாம்மா கூப்பிட்டேன். டாடி, நீங்க கூப்பிடாம இருந்திருந்தீங்கன்னா நான் கூப்பிட்டுருப்பேன். என்னாச்சும்மா? அது ஏன் டாடி கேக்குறீங்க? நான் இருக்கிற ரூம்ல சுத்தமா ஏசியே வர்க் ஆகல. நீ என்னம்மா சொல்ற? நம்ம அப்பளோ உச்சிப்பா போய்டமா? எங்க உன் புருஷன்? போன அவன் கையில கொடு. இந்தாங்க. என்ன பேசுங்க? மாமா, என்ன மாப்பிள்ள இது? என் பொண்ணு பிறந்ததே ஏசி ரூம்ல. ஹீட்டு அவ உடம்பு தாங்காது. நான் உடனே ஏதாவது கடையை திறந்து ஒரு நல்ல ஏசி வாங்கிட்டு அங்க வர்றேன். ஐயோ வேண்டாம் மாமா, அம்மா ரூம்ல ஏசி நல்லா இருக்கு. அது சரி, அம்மாவை நல்ல ஏசி ரூம்ல சொகமா தூங்க சொல்லிட்டு ஓட்டை ஏசி இருக்கிற ரூம்ல ஏ மகளை தூங்க சொல்றீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்ல. உடனே உங்க அம்மா ரூமுக்கு என் மகளை மாத்துங்க. உங்க அம்மாவை வந்து நீங்க இருக்கிற ரூம்ல தங்க சொல்லுங்க. அது அப்படித்தான். டீசன்டான ஃபேமிலியா இருந்தா இதெல்லாம் நடக்குமா? உங்க அம்மாவுக்கு தான் அறிவு, உங்களுக்கு வேணாமா? பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. டீசன்டான ஃபேமிலியா இருந்தா இதெல்லாம் நடக்குமா? உங்க அம்மாவுக்கு தான் அறிவு, உங்களுக்கு வேணாமா? நான் சொன்னத செய்யுங்க. சரிங்க மாமா. போன என் பொண்ணு கிட்ட கொடுங்க. இந்த அம்மா சொல்ல வேண்டியதெல்லாம் உன் புருஷன் கிட்ட சொல்லிட்ட. ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணும், இல்லனா நம்ம தலையில ஏறி மிதிப்பாங்க. அடுத்து நான் கூப்பிடுறப்போ நீ உன் மாமியார் ரூம்ல இருக்கணும், இல்லனா ராத்திரி நேரம்னு கூட பார்க்காம நான் இப்பவே அங்க வந்து உண்டி இல்லன்னு பண்ணிடுவேன். தேவைப்பட்டா உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். இப்ப நான் குட் நைட் சொல்ற மாதிரி இல்ல, நான் மறுபடியும் கூப்பிடுவோமா? சரிங்க டாடி. ஆ சரி. உங்க அம்மா ரூமுக்கு இப்பவே போகணும்.
வந்து இங்க பாருங்க, எங்க அப்பா மறுபடியும் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கூப்பிடுறப்போ நான் உங்க அம்மா ரூம்ல இல்ல, இன்னைக்கே அவர் என்ன கூட்டிட்டு போயிடுவார். உங்களுக்கு உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு பயமா இருந்தா வேணா விடுங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க என் கூட வந்தா போதும். அது வந்து நான் நாளைக்கே வாங்கன்னு சொன்னேன்.